ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆங்கர் வினா யூடியூப் சேனல். நான் உங்கள் மதன் பாபு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் அன்லிமிட்டடாக மெசேஜ் பண்ணுற ஒரு ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜஸில் கிடையாது, நார்மல் மெசேஜில் அன்லிமிட்டடாக மெசேஜ் பண்ணுற ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம தான் சென்ட் பண்ணியிருக்கோங்கிறது நம்ம சென்ட் பண்ணவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வராங்க. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு பர்மிஷன்லாம் கேட்கும். ஸோ ஓகே வந்து கொடுத்துட்டு அலோன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டார்க் மூடு வேணுமோ நார்மல் மூடு வேணுமோனு கேட்கும். ஸோ டார்க் மூடு வேணும்னா டார்க் மூடு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ அதுக்கு வந்து டிக்கு கொடுத்துட்டு ஃபினிஷ் வந்து கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஆப்புக்குள்ளே வந்து போயிடும். ஸோ நான் டிக் கொடுத்து ஃபினிஷ் வந்து கொடுத்துறேன். இப்போ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்புக்குள்ளே வந்து போயிடும். ஸோ போனோடனே இந்த மாதிரி ஒரு இது லோட் ஆகி வரும். ஸோ ஓகே வந்து கொடுத்துருங்க. இதுக்கு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஆப்புக்குள்ளே வந்து வந்துடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ண சொல்லும். ஸோ இந்தியான்னு வந்துருக்கு. ஸோ நான் இந்தியாங்கன்னா இந்தியா வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியா வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணும். மொபைல் நம்பரில் என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு அது கவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் எத்தனை மெசேஜ் வந்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து எழுதணும். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் 150 மெசேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியும். இந்த ஆப்பை வச்சு 150 மெசேஜ் வரைக்கும் சென்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து 25 மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறேன். ஒரு 25 மெசேஜ் வந்து சென்ட் பண்ணேன். உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த மொபைலில் இருக்க இன்னொரு சிம் நம்பரை தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் 25 போட்டுக்கிறேன். அப்புறம் பக்கத்தில் டிலைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு மெசேஜுக்கு அதனால் எத்தனை செகண்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக சூப்பர் ஃபாஸ்ட்டாக வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். வச்சு அப்ளை வந்து கொடுத்துருங்க. ஸோ அப்ளை கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து சென்ட் ஆக வந்து ஆரம்பிச்சோம். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை நம்பர்லாம் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் சென்டு, ரெண்டு மெசேஜ் சென்டு அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்துடுச்சு. ஸோ நான் இந்த மொபைல் நம்பர் தான் என்ட்ரு வந்து பண்ணியிருக்கேன். இந்த மொபைல் நம்பர் இருக்கேன், இதில் இருக்க இன்னொரு சிம்மோட நம்பர் வந்து நான் என்ட்ரு வந்து பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10-11 மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சின்னு போட்டுங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு மெசேஜும் வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெசேஜ் வந்து வருது பாருங்கள், கொஞ்சம் லேட்டாக தான் வருது மெசேஜு, ஏன்னு தெரில. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் வந்து ஒரு செக் பண்ணி வந்து பார்த்தேன், மெசேஜ் ஃபுல்லாக கரெக்டாக சென்ட் ஆகுதாங்கிறத, நம்ம என்ட்ரு பண்ண மெசேஜ் கரெக்டாக சென்ட் ஆகுங்கிறது நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் கரெக்டாக சென்ட் ஆகிறேன். ரொம்ப நம்பர் போட்டால் அது ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆகுது. ஸோ நான் இப்போ உங்களுக்கே காட்டுறேன். நான் இப்போ வந்து நான் ஒரு நம்பர் போட்டு அதுக்கு மெசேஜ் வந்து நம்பர் கவுண்ட் போட்டு சென்ட் பண்ணி வந்து காட்டுறேன், எத்தனை மெசேஜ் வந்து சென்ட் ஆகுங்கிறத பார்ப்போம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு 75 மெசேஜ் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ 75 போட்டுட்டு டிலைன் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நம்பரை சூப்பர் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு கீழே இருக்க அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே இப்போ வெரிஃபை நம்பர்லாம் வந்து சென்ட் ஆகுது ஆரம்பிச்சிச்சு. ஸோ லேட்டாகவும் சென்ட் ஆகுது, அதே நேரத்தில் மெசேஜும் கம்மியாக சென்ட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நான் இப்போ டெஸ்ட்டு நீ வந்து பார்க்கலாம் இப்போ மெசேஜ் கரெக்டாக சென்ட் ஆகுதா இல்லையாங்கிறத. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து மெசேஜ் சென்ட் ஆகிட்டுருக்குன்னு, 6 மெசேஜ் சென்ட், 7 மெசேஜ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து காட்டுது. 10 மெசேஜ் வரைக்கும் சென்ட் ஆகிருக்கு, ஆனால் நம்மளுக்குன்னா ஒரு மெசேஜ் கூட இன்னும் வரல. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெசேஜ் இப்போ தான் வருது, ஃபஸ்ட்டு மெசேஜ் இப்போ தான் வருது. ஆனால் கீழே 16 மெசேஜ் சென்ட் ஆகிருக்கு. இப்போ தான் 1-2 மெசேஜ் வந்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம், எவ்வளோ மெசேஜ் வரைக்கும் வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து மெசேஜ் எல்லாம் சென்ட் ஆகி முடிச்சிருச்சு. கே பார்த்தீங்கன்னா 75 மெசேஜ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ இப்போ மெசேஜ் பார்க்கும் போய் பார்ப்போம் எவ்வளோ மெசேஜ். பார்த்தீங்கன்னா 21 மெசேஜ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்திருக்குது. 75 போட்டதில் வெறும் 21 மெசேஜ் மட்டும்தான் வந்திருக்குது, ஏன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக தான் வந்துச்சு, இப்போ தான் மெசேஜ் கம்மியாகுது, ரொம்பவும் லேட்டாகவும் வருது, ஏன்னு தெரில. வெறும் 21 மெசேஜஸ் மட்டும்தான் வந்திருக்கு. அதுவும் அந்த மெசேஜஸ்லாம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓடிபி நம்பர் அனுப்புகிற மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஃப்ளிப்கார்ட்லேருந்து வேறு ஏதாவது ஆப்லேருந்து
அதாவது ஓடிபி நம்ம சென்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த மெசேஜெல்லாம் வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் சென்ட் ஆகும் மெசேஜஸ்லாம். ஃபஸ்ட் டைம் சென்ட் பண்ணும்போது கரெக்டாக தான் வந்து, இப்போ தான் மெசேஜ் எல்லாம் ரொம்பவே கம்மியாகுது. ஒருவேளை நம்ம ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணால் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துறேன். ப்ரோ வெர்ஷன் லிங்க் கிடச்சா கூட நான் ஆட் வந்து பண்ணுறேன், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து முடிஞ்சு. ஸோ இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா அன்லிமிட்டடாக மெசேஜ் பண்ணுற ஆப் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம ஆங்கர் வினா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.